ஹாய் மேடியர் குட்டிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஸ்லைம் மிக்சிங் தான் பார்க்க போகிறோம். நெயில் பாலிஷ் அண்ட் தென் அக்ரலிக் பெயிண்டிங் இது ரெண்டும் யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்லைமை மிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ ஓகே, இந்த ஸ்லைம் வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்லைம் நான் யூஸ் பண்ணி நம்மக்கிட்டே இருக்கிற நெயில் பாலிஷ் எல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் வந்து டூ கலர்ஸ் எடுத்திருக்கேன், ஒன்று வந்து பிங்க் கலர், ஒன்று வந்து ஸ்கை ப்ளூ கலர். ஸோ ரெண்டுமே நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணுற மாதிரி இப்போ ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த நெயில் பாலிஷும் ப்ளஸ் ஸ்லைமும் சேர்ந்து என்ன ஆகுதுன்னு தான் இந்த ரியாக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ரெண்டு நெயில் பாலிஷ் கலரும் இது வந்து ஒன்றாகிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இதை நான் மிக்ஸ் பண்ணும் போது எனக்கு வந்து எந்த ஒரு கலர் சேஞ்சஸுமே தெரியல. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட் செப்பரேட்டாக அந்த கலர் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்குது. ஓகே, எனிவே இது வந்து ஸ்லைம் மாதிரி தான் இருக்குது. நெயில் பாலிஷ் மிக்ஸ் பண்ணாலும் சரி, ஸோ இது வந்து நார்மல் ஸ்லைம் மாதிரி தான் இருக்குது. பட் அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து அங்கங்கே ஸ்டாப் ஆகி நிற்குது. ஸோ எல்லாமே வந்து ஒன்றா மிக்ஸ் ஆக மாட்டேங்குது. ஓகே, ஸோ இது வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வச்சு நான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லைம் பெயிண்டிங் பண்ணப்போகிறோம். ஸோ என்னடான்னு பார்க்குறீங்களா? எஸ், நம்ம வந்து ஸ்லைமில் வந்து அக்ரலிக் கலர்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணலாம். வந்து எல்லா கலர்ஸும் போட்டு மிக்ஸ் பண்ணலான்னு இருந்தேன். பட் நான் வந்து ஒரு த்ரீ கலர்ஸ் மட்டும் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ என்னென்ன பார்த்திங்கன்னா ஆரஞ்ச், எல்லோ, ஸ்கை ப்ளூ. ஸோ எனக்கு மூணுமே வந்து ரொம்ப பிடிச்ச கலர் தான். ஸோ அதனால் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மூணுமே நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு இந்த ஸ்லைம் கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்பிள் இருந்துச்சு. ஸோ நீங்களே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த த்ரீ கலருமே ஆட் பண்ண உடனே நீங்கள் பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பெயிண்டோட ஸ்லைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி உடனே இந்த மாதிரி எனக்கு சாக்லேட் கலர் தான் கிடச்சிது. ஸோ இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க, சாக்லேட் கலர். ஸோ இதை வச்சு நல்லா நம்ம வந்து ஜாலியாக ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது ப்ளே பண்ணும் போது ரொம்ப சாஃப்டாகிடுச்சு. இது ஆக்சுவலாக இந்த ஸ்லைம் நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா கேண்டி ஸ்லைம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்லைம் வந்து எனக்கு ஒரு டூ த்ரீ வீக்ஸாக வந்து ரொம்பவே நான் இதை வந்து வச்சு ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். பட் இது வந்து அவ்வளோவா ஏதோ ஒரு பேட் ஸ்மெல், ஸோ அந்த மாதிரி எதுவுமே எனக்கு வந்து காமிக்கலை இது வரைக்கும். ஸோ இந்த கேண்டி ஸ்லைம் வந்து நிஜமாகவே சூப்பராக இருக்குது. இதை வந்து நம்ம ரொம்ப நாள் வச்சு ப்ளே பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மிக்சிங் ஸ்லைம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்ம. ஓகே மைடியர் குட்டீஸ், இந்த மிக்சிங் ஸ்லைம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்மளை. அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் க்யூட்டான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை.